ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூல பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தாளினை மீது எங்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விசேஷம் அப்படின்னா கார்த்திகை தீபம். 6/12/2022 அன்னைக்கு கார்த்திகை தீபம் வருது. அன்றைய தினம் வந்து ஆலய வழிபாடு நமக்கு நன்மைகளை தரும். வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது நமக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுத்தி தரும். சிவன் வழிபாடு அன்றைய தினம் மேற்கொள்வது கூடுதல் நன்மைகளை வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு தரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். சரி, 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் போது வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே வந்து அஷ்டமஜனி காலமாக இருக்கிறதுனால இங்கே 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். வேலையில் வந்து பார்த்திங்கனாக்கா கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். வேலை சம்மந்தப்பட்ட பலு அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட ராசிக்கு 3ஆம் அதிபதியான சூரிய பகவான் 6ல் சஞ்சரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள், அது தொடர்பான ஃபீல்டில் இருக்கிறவங்க செல்ஃபோன்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கனாக்கா லேப்டாப்பு அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். உங்களோட ராசி மிதுன ராசிக்கு திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து ராசிக்கு 6ல் இருக்கிறதுனால பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நன்மைகள்லாம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குழந்தைகளால் தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். சரி, வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும், வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். மாதத்தோட பிற்பகுதியில் பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும், முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 4ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால தாயாரோட உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாய் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்மந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு அந்த தொழில் ரீதியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆதாயமாக இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அமையும். வெளியூர் போகிறவங்க அல்லது வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 12ஆம் அதிபதி 6ல் சஞ்சரிக்கிறதுனால விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமசனி காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமான காலகட்டமாக இருந்தாலும் கூட வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத சொல்லலாம். பெருமாள் வழிபாடு புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இன்னும் கூடுதல் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு நவம்பர் மாதம் 28-29 இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க, முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. சரி, இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய N6, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பிங்க். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.